பாத்தியாடி, நாம எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னும் போனவளுங்கள காணோம். எந்த கோயிலுக்கு போயிருக்காளுங்க? கோயிலுக்கு தான் போறேன்னு சொன்னாங்கம்மா. எந்த கோயில்னு சொல்லல. அவ தான் திட்டம் போட்டு இவளை கூட்டி போயிருப்பா. கோயிலிருந்து வரதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்க போல இருக்கு. என்ன செய்யறது? நேரத்தோட அரைச்சா தானே மாவு புளிக்கும். அப்பதானே பாக்கெட் போட்டு விக்கிறதுக்கு கொடுக்க முடியும். சாரி அத்தை, முன்னாடியே வரலான்னு தான் போனோம். கோயில ஊஞ்சல் சேவை நடந்துகிட்டு இருந்தது, அதை பார்த்துட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. என்ன இது புது பழக்கம்? யார கேட்டு நீ கோயிலுக்கு போன? என்ன அத்தை, ஒரு நாளும் கிழமைனா கோயிலுக்கு போறது நல்ல விஷயம் தானே? இதுக்கு யார கேட்கணும்? அர்ச்சனா அக்கா போனாங்க, நானும் கூட போயிட்டு வந்தேன். நான் அப்பவே நினைச்சேன் அவ தான் ஏதோ திட்டம் போட்டு உன்னை கூட்டிட்டு போயிருப்பான்னு. நான் நினைச்சது சரியா தான் போச்சு. இந்த வேலையெல்லாம் என்ன தனியா செய்ய வைக்கணும்னு இத்தனை நாளா கரம் கட்டிக்கிட்டே இருந்தா, சமயம் பார்த்து மாவரைக்கணுங்கும் போது உன்னை கோயில கூட்டிட்டு போயிருக்கா. ஐயோ அத்தை, அக்கா உன்னை என்ன கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போகல. இன்னும் சொல்ல போனா என்ன உங்க கூட வரவேண்டாம்னு சொன்னாங்க, நான் தான் உங்க கூட போனேன். போனதான் போன இல்ல, உடனே கிளம்பி வர வேண்டியதானே? ஓ, அவதான் இதை பார்த்துட்டு போலாம் அதை பார்த்துட்டு போலாம்னு வேணும்னு உன்னை லேட் பண்ணி இருந்திருப்பா. ஐயோ அத்தை, அக்கா போலன்னு தான் சொன்னாங்க, நான் தான் ஊஞ்சல் சேவை பார்த்துட்டு போலன்னு சொன்னேன். தேவையில்லாம அவங்கள சந்தேகப்படாதீங்க. என்ன, அவளை விட்டு கொடுக்காம பேசுற? இதனால வரைக்கும் நீ இப்படி எல்லாம் பேசுனதே இல்லையே. ரெண்டு மணி நேரம் நீ அவ கூட வெளியே போயிட்டு வந்ததால உன்னை அவ எப்படி எல்லாம் மாத்திருக்கா பாரு. இதுக்காகத்தான் சொன்னேன், அவ கூட எந்த சங்காத்தமும் வச்சுக்க வேண்டாம், அவ நம்ம குடும்பத்தை பிரிக்க திட்டம் போடுறான்னு. நீ எதுக்காக அவ கூட போன? இத பாருங்க அத்தை, இது ஒண்ணு மிலிட்டரி இல்ல வீடு. அவங்களும் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவங்க, நானும் இங்க வாழ வந்தவதான். நாங்க ரெண்டு பேரும் பேசக்கூடாது பழக கூடாதுன்னு சட்டத்திட்ட எல்லாம் போடாதீங்க. உங்களுக்கும் அக்காவுக்கும் பிரச்சனைனா உங்களோட வச்சுக்கோங்க, என்கிட்ட வராதீங்க. ஏய், என்னடி ரொம்ப பேசுற? வாசு வரட்டும், சொல்றேன் அவங்கிட்ட. சொல்லுங்க, எனக்கு என்ன பயமா? நானும் நடந்ததை சொல்லுவேன். இப்ப என்ன, நீங்க மாவு ஆட்டிட்டீங்க, மீதி வேலையை நான் பாத்துக்கிறேன். நடக்கோ காஸ். நீ இன்னைக்கு காவியாவை பாத்தியா? எங்க பாத்த? என்கிட்ட சொல்லவே இல்ல. இல்ல, அவ ஃப்ரெண்ட் யாரையோ பாக்குறதுக்கு நம்ம ஷெட்டு பக்கம் வந்திருந்தா. அப்படியே நம்ம ஷெட்டுக்கு வந்தா. நான் அந்த நேரம் பார்த்துதான் எக்மோர் கிளம்பிட்டு இருந்தேன். அப்படியே போற வழியில நான் வல்லர்கோட்டத்துல விட்டுருங்கண்ணா. சரி, அதான் போற வழியில அவளை வல்லவர் கோட்டத்துல விட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன். அவ்வளவுதானா? என்ன ஆச்சுனா, ஏன் அப்படி கேக்குற? காவியா கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள சரிய பாத்தியா? அது வந்து நானும் காவியாவும் பைக்ல போயிட்டு இருக்கும்போது மாப்பிள்ளையும் அவரு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கார்ல வந்தாங்க. அப்புறம் அவங்க எல்லாம் அப்படியே சாப்பிட போயிட்டாங்க ஹோட்டலுக்கு. ஒன்னு அவங்க ஹோட்டல் கூப்பிடல? கூப்பிடாமையா? கூப்பிட்டாங்க, ஆனா நான் தான் வேலை நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு போல. உனக்கு தான் பொய் சொல்ல தெரியாதே, அப்புறம் எதுக்கு கஷ்டப்பட்டு பொய் சொல்ற? என்ன அரிசி நான் சொல்றேன், நான் பொய்யெல்லாம் சொல்ல, நான் உண்மையதான் சொல்றேன். நீ அவங்க கூட ஹோட்டலுக்கு போய் அவமானப்பட்டிருக்க. எங்க இந்த விஷயத்த என்கிட்ட சொன்ன நான் கஷ்டப்படுவேன் நினைச்சுதானே என்கிட்ட சொல்லாம மறைக்கிற? என்ன ஆச்சு நான் சொல்றேன், நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இல்ல.
நடந்தது சொல்லு. அது அர்ச்சனா. மாமா வண்டி பார்க் பண்ணிட்டு வந்துடுங்க. ஹலோ நெல்லு, எங்க போற? கெஸ்ட் கூப்பிட்டா இப்படியே வந்துடுறதா? கண்ணாடி வழியா உள்ள பாரு, உள்ள இருக்கிறவங்க எல்லாம் எப்படி நீட்டா இருக்காங்கன்னு. உன்னெல்லாம் உள்ள விட முடியாதுப்பா, போ போ. சரி, இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டேன். அவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா அந்த மாப்பிளையோட சேர்ந்துகிட்டு உன்னை அவமானப்படுத்திருப்பா. அவளை சும்மா விட கூடாது. எங்க போன் எங்க? சொன்ன கேள் அர்ச்சனா, தயவு செய்து இந்த சின்ன விஷயத்த பெருசு பண்றாங்க. என்ன பேசுற நீ? ஹோட்டல் கூட்டிட்டு போய் உன்ன அவமானப்படுத்துவாங்க, நான் சும்மா இருக்கணுமா? சரி, ஒருவேளை மாப்பிள்ள மாப்பிள்ள ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் பேசிட்டு இருந்த சுவாரஸ்யத்துல காவிய நான் வெளில நின்று இருக்கிறத மறந்துருக்கலாம்ல. அவ அப்படியே மறந்துருந்தாலும் வாட்ச்மேன் கிட்ட பேக் வாங்க வந்திருப்பால. அப்பாவது ஞாபகம் வந்து உனக்கு ஃபோன் பண்ணிருக்கணும்ல. இது வரைக்கும் உனக்கு ஃபோன் பண்ணல? இல்லல்ல. சரி அர்ச்சனா, இங்க பாரு. ஏற்கனவே காவியா கல்யாண விஷயத்துல நம்மளால ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு. இப்போ இந்த விஷயத்தையும் பெருசு பண்ணி அதுவும் ஒரு பிரச்சனையில போய் முடிய வேண்டாம். சொன்னா கேளு. சரி, நான் ஃபோன் பண்ணி கேட்கலனா என்ன? நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிட வருவாங்கல்ல, அப்ப வச்சுக்கிறேன் அவங்கள. என்ன நினைச்சிருக்க அவ? உன்னை பார்த்து அவ்வளவு இலக்கரமா போச்சு அவளுக்கு. வரட்டும். அக்கா, எப்படி இருந்த உங்களுக்கு இப்ப இப்படி ஒரு நிலைமைக்கா? எனக்கும் என் குடும்பத்துக்கும் எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க, ஆனா இந்த நிலைமையில என்னால உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியலையேக்கா. நீங்க என்ன இங்க வந்து பார்த்ததே எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குக்கா. நீங்க வருத்தப்படாதீங்க. வருத்தப்படாம எப்படிக்கா இருக்க முடியும்? நீங்க இந்த நிலைமைக்கு வர காரணமே நான் தானே. என்னம்மா சொல்றீங்க? எங்க அம்மாவோட இந்த நிலைமைக்கு நீங்க தான் காரணமா? ஆமா ஜெயந்தி, என் புள்ள வாசுவை காப்பாத்த போய் தானே இவங்க அந்த பாவி ராஜசேகரை பகைச்சுக்கிட்டாங்க. படுபாவி, சொன்ன மாதிரியே உன்ன அடிப்பேன், அந்த அடி எப்படி விழும் எங்கேருந்து விடும் தெரியாதுன்னு சொல்லி மிரட்டிட்டு போனான். அவன் சொன்ன மாதிரி இப்ப செஞ்சிட்டான் பாத்தீங்களா? ஏதேதோ செஞ்சு இப்ப உங்களை உள்ள தள்ளிட்டானே. இல்லக்கா, என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் ராஜசேகர் கிடையாது, அந்த சிவகாமி. என்னக்கா சொல்றீங்க? ஆமாமா, ஆப்பிள் பழத்துல கஞ்சாவை வச்சு எங்க அம்மா உள்ள தள்ளினது என்னோட மாமியார் தான். அடிப்பாவி, அந்த பொம்பளை வெறும் வாய் சண்டைதான் போடுவான்னு நினைச்ச? இப்படிப்பட்ட பெரிய வேலையெல்லாம் கூட செய்வாளா? அவளுக்கு என் மேல அவ்வளோ குரோதங்கா. இன்னும் ஒரு படி மேல போய் கொலை கூட பண்ணுவா. சம்பந்தின்னு கூட பார்க்காம இப்படி ஒரு பழிப்பாவத்தை செஞ்சிருக்காள. இது தெரிஞ்சு அவளை நீ சும்மா விட்டு வச்சிருக்கே, உண்டலேன்னு பண்ணியிருந்திருக்க வேண்டாம். இல்லம்மா, உடனடியே நம்ம எதுவும் செஞ்சிடக்கூடாது. அவ எப்படி இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்து நல்லவ மாதிரி நடிச்சு தாம் பட்ட அவமானத்துக்கு பழி வாங்கணும்னு நினைச்சாலோ, அதே மாதிரி நானும் அவகிட்ட நல்லவ மாதிரி நடிச்சு பழி வாங்க போறேன். என்னடி பண்ண போற? பொண்ணோட நிச்சயதார்த்தத்துக்கு உன்னை கூப்பிடுற மாதிரி வந்து உன்னை உள்ள தள்ளிட்டு இப்ப பொண்ணோட நிச்சயதார்த்தத்துக்கு தடபுடலா சந்தோஷமா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ சந்தோஷத்துல மண்ணு அள்ளி போட போறேன். இனிமே அவ முகத்துல சந்தோஷமே இல்லாம பண்ண போறேன். என்னது, நிச்சயதார்த்தத்தை நிறுத்த போறியா? எப்படி? ரொம்ப சிம்பிள்மா. அந்த மாப்பிள்ள செரிய பார்த்து ராம் திலீபன் விஷயத்த அவங்கிட்ட சொல்ல போறேன். அதுக்கப்புறம் காவியாவை கல்யாணம் பண்ணிக்க அவன் முன் வருவானா? சரியான ஐடியா டி, சரியான ஐடியா. அது மட்டும் இல்லம்மா, காவியாவுக்கு மாப்பிள்ள பார்த்த விஷயத்திலையும் செல்வத்தை அந்த மாப்பிள்ள கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்ன விஷயத்திலையும் அர்ச்சனா அவங்க அம்மா மேல வருத்தத்துல இருக்கா. இந்த மனக்கசப்ப நான் பெருசாக்கி அர்ச்சனாவ அந்த சிவகாமி இருக்காளே அவகிட்ட இருந்து ஒரே அடியா பிரிச்சிட போறேன். ஒண்ண என்ன அண்ணனை மூளைக்கு ஒவ்வொருத்தரா பிரிச்சு வச்ச அந்த சிவகாமி கிட்ட இருந்து அவ பிள்ளைங்க ஒவ்வொருத்தரையும் பிரிச்சு எடுக்க போறேன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. இதெல்லாம் சீக்கிரமா செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த தடவை என்னை பார்க்க வரும்போது காவியாவோட நிச்சயதார்த்தம் நின்னு போச்சுங்கிற செய்தியோட வந்து பாரு. அக்கா, அர்ச்சனா விஷயத்திலயும் ஏதாவது குட்டையை குழப்பணும்னா சொல்லுங்க அக்கா, என்னாலான உதவியை நானும் செய்யறேன். இப்ப வேண்டாமா, தேவைப்படும் போது நானே வந்து உங்ககிட்ட கேக்குறேன்.
அப்ப நாங்க கிளம்புறோம். கிளம்புறேக்கா. சரிக்கா. வரேம்மா. ஏண்டி பாக்கியம், ஒரு டீயோ காப்பியோ கொடுன்னு எவ்வளவு நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். இவனுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? கேட்டு கேட்டு தொண்டை தண்ணியே வத்தி போச்சுரி. ஏய் செல்வம், என்ன இன்னைக்கு செட்டில் இருந்து சீக்கிரம் வந்துட்ட? கையில வாழையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க, என்ன விசேஷம்? அது அத்தையும் மாமாவும் ஃபோன் பண்ணி வரேன்னு சொன்னாங்க, அதான் நான் சீக்கிரம் வந்துட்டேன். யாரு? நம்ம அர்ச்சனோட அப்பாவும் அம்மாவுமா? ஆமாப்பா, என்னைக்குமே வராதவங்க திடீர்னு ஃபோன் பண்ணி வரேன்னு சொன்னாங்க, அதான் கடைக்கு ஓடி போய் அவங்களுக்கு ஸ்வீட்டு மிக்சர்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஆமா, என்ன விஷயம் திடீர்னு வராங்க? நம்ம காவியாக்கு நிச்சயதார்த்தம், அதான் என்னையும் அர்ச்சனாவும் கூப்பிடறதுக்காக வராங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம், வரட்டும். மனுஷனா பிறந்தா கொஞ்சம் மது சூடு சொரணை மானம் ரோசம் இதெல்லாம் இருக்கணும். நெஞ்சில கைய வச்சு வீட்டை விட்டு வெளியே போன்னு விரட்டினவளுக்கே இவ்வளவு உபசாரனா? இன்னும் வாங்க மாப்பிள்ளையன்னு கூப்பிட்டு ஒரு வாய் தண்ணி கொடுத்திருந்தா அவ்வளவுதான். ஏய், வாய முடிட்டு சும்மா இருக்க மாட்டேன். அவ கிடக்குற விடுப்பா, நீ போய் வேலையை பாருப்போ. ஏண்டி சும்மா இருக்க மாட்டியா நீ? அர்ச்சனா, அவங்கள விடு. இது பாரு, வரவங்களுக்கு நான் ஸ்வீட்டு காரெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அவங்க வந்தா டீ காஃபி போடுறதுக்குலாம் பால் இருக்கா? இல்லை நான் போய் பால் வாங்கிட்டு வந்துட்டுமா? என்னம்மா நான் கேட்டுட்டு இருக்கேன், நீ அப்படியே என்னையும் ஊத்து பார்த்துட்டு இருந்தா அர்த்தம்? எங்க அம்மா உன்னை எப்படியெல்லாம் அவமானப்படுத்திருக்காங்க! மாப்பிள்ளைன்னு கூட பார்க்காம வீடு தேடி வந்த உன்னை நெஞ்சு மேல கை வச்சு வெளியே தள்ளியிருக்காங்க. ஆனா நீ எதையும் மனசுல வச்சுக்காம அவங்க நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு தெரிஞ்சதோ அவங்கள உபசரிக்கிறதுக்கு நீ எவ்வளவு சந்தோஷப்படுற! அட என்ன அரசனா நீ, அது நடந்து எவ்வளவோ நாளாச்சு, அதை பத்தி ஏன் இப்ப போய் பேசிட்டு இருக்க? நம்ம கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு, இத்தனை நாள் கழிச்சு முதல் முறையா உங்க அம்மா நம்ம வீட்டுக்கு வராங்க, அவங்கள நல்லபடியா உபசரிக்க வேண்டாமா? நாங்க வரத்துக்கு கொஞ்ச நேரம் ஆகும், நீங்க வேணா போய் டீ சாப்பிட்டு வாங்க. உன் தயக்கத்துக்கு காரணம் என்னன்னு புரியுது. எப்போவோ சொன்ன வார்த்தையை பிடிச்சி தொங்கிக்கிட்டு நிக்காத. அன்னைக்கு நீ என்ன சொன்ன? சம்பந்தி வீட்டு வாசப்படியே மெதிக்க மாட்டேன் தானே சொன்ன? இப்ப நீ உன் சம்பந்தி வீட்டுக்கு வரல, உன் மக வீட்டுக்கு வந்திருக்க. வா உள்ள போலாம். அம்மா அப்பாதான் சொல்றாருல்ல, வாங்கம்மா. வா. சம்பந்தி வாங்க 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 வாங்கம்மா. இப்பதான் நீங்களாம் வருவீங்கன்னு செல்வம் சொல்லிக்கிட்டு இருந்தான், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. செல்வம் அவங்கெல்லாம் வந்துட்டாங்கப்பா, சம்பந்தி வீட்டுக்காரங்க. வாங்கப்பா வாங்கம்மா வாங்கண்ணா. மாப்பிள்ள நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? வாங்கம்மா. சிவகாமி வா. வாங்க 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 உள்ள வாங்க. அம்மா உள்ள போங்கம்மா. அம்மா நம்ம வீடு அங்க இருக்கு. வாங்கம்மா வாங்க வாங்கண்ணா வாங்கம்மா வாங்கம்மா உட்காருங்கம்மா. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? தண்ணி குடிங்க. ஓ, வாழ்க்கை எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைச்சேன், இப்படி சின்ன ரூம்குள்ள அடங்கி போச்சு.
சிவகாமி முதல்ல உட்காரு. உட்காருங்க மாப்பிள. வந்த உடனே குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? பாத்தியா மாப்பிள்ள முகம் எப்படி வாடி போயிடுச்சுன்னு. உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஒரு சின்ன ரூம்ல தானே ஆரம்பிச்சோம். அதே மாதிரி அவங்களுக்கு வசதி வாய்ப்பு வந்த உடனே மாப்பிள்ள அர்ச்சனாவ மகாராணி மாதிரி வச்சுக்க போறாரு. பொண்ணு எப்படிப்பட்ட இடத்துல இருக்கான்றது முக்கியம் இல்ல, எப்படி இருக்கான்றதுதான் முக்கியம். நான் குத்தம் குறை சொல்றதுக்கோ மத்தவங்க மனசை நோகடிக்கிறதுக்காகவோ இப்படி எல்லாம் சொல்லலைங்க. அர்ச்சனாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ரொம்ப நாளா கனவு கண்டுட்டு இருந்தவனா. இப்ப இந்த சூழ்நிலையை பார்த்ததும் என்ன அறியாம பேசிட்டேன். அத்த நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அத்த மாமா சொன்ன மாதிரி இதெல்லாம் கொஞ்ச நாளைக்குதான். கண்டிப்பா நான் நல்லபடியா சம்பாரிச்சு அர்ச்சனா வசதி வாய்ப்போட வச்சு காப்பாத்துவேன். அர்ச்சனா என்ன பாத்துட்டு இருக்க? வந்தவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடு. சாப்பிடுங்கப்பா, சாப்பிடுங்கம்மா, அண்ணா சாப்பிடுங்க. திடீர்னு வரேன்னு போன் பண்ணதுனால எதுவுமே செய்ய முடியல. இதெல்லாம் கடையில வாங்கினது, சாப்பிடுங்க. எதுக்குமா இதெல்லாம் இப்போ? முத முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஸ்வீட் எடுத்துக்கோங்கம்மா. சாப்பிடுங்க மாமா. எடுத்துக்கோங்க மாப்பிள. மாப்பிள தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எங்க வீட்டு மூத்த மாப்பிள, முறையா உங்களை அழைக்கணும் தான். வினோத் கூட ஆபீஸ்ல பெர்மிஷன் போட்டு வந்திருக்கான். வர திங்கக்கிழமை காவியாக்கு நிச்சயதார்த்தம். மாப்பிள்ள வீட்டுக்காரங்க காலையிலேயே வரேன்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் அர்ச்சனாவும் முன்னாடியே வந்து நிச்சயதார்த்தத்தை நடத்தி கொடுக்கணும். கண்டிப்பா மாமா. இதெல்லாம் சொல்லணுமா? ஒரு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலே போதும். நீங்க நேரிலேயே வந்து கூப்பிட்டுருக்கீங்க, வராம இருப்போம். ஏங்க எதுக்காக அப்பா கிட்ட வரேன்னு போய் சொல்றீங்க? வரலன்னு உண்மையை சொல்ல வேண்டியதானே.